நவம்பர் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மக்கள் இனங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகி ஆண்டவர் ரஞ்சிதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் ஆவேந்தர் அவரே. வெற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார், நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோவின் பெருமையாகும். ஆறவாறு ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுளே, காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். திருப்பாடு 47:1-6 முடிய உலரை வசனங்கள். அப்பா பிதாவே, பரிசுத்தாவியானவரே, சாண்டவரே, மூவர் தெய்வமே, மக்களினங்களோடு இணைந்து அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனோடும் மகளோடும் இணைந்து, தாய் கன்னிமரியாளோடு தாய் திருச்சபையோடு இணைந்து, உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற துதி பலி, ஆராதனை பலி, புகழ்ச்சி பலி, திருப்பலி அவற்றோடும் இணைந்து கொண்டு அப்பா நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அப்பா நீர் எங்கள் நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இயேசுவே அப்பா நாங்கள் நன்றி எவ்வளவு நன்றி சொன்னாலும், எவ்வளவு உம்மை ஆராதித்தாலும், எவ்வளவு நாங்கள் உமக்கு நன்றி கடன் பட்டாலும், உம்முடைய பேரன்புக்கு உம்முடைய பேரிரக்கத்திற்கு ஒன்றும் ஈடு இணையாகாது என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கின்றீரே. நாங்கள் எப்பேற்பட்ட பாவ பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்தாலும், எங்களை புது படைப்பாக நீர் பார்க்கிறவரே, உம்முடைய சாயலிலும் உருவையிலும் எங்களுக்கு பங்கு கொடுத்து அந்த சாயலையும் உருவையும் நாங்கள் இழந்திருந்தாலும், மீண்டும் மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கும் பொழுது எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களுக்கு முத்தமிட்டு உம்முடைய மகனாக மகளாக உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கிற உம்முடைய தாய்க்குரிய தகப்பனுக்குரிய நண்பனுக்குரிய மனவாளனுக்குரிய உம்முடைய தெய்வீக அன்புக்காக நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற அடையாளங்களும் அற்புதங்களும் எண்ணற்றவை, கணக்கில் அடங்காதவை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிலை குலையாமல் இருப்பதும் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதும் உம்மாலே தான், உம்முடைய தயவிலே தான், உம்முடைய இரக்கம் தான் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உம்முடைய நாமத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா பல்வேறு வகையான போராட்டங்களை பலவீனங்களோடு இயலாமைகளோடு போராடி கொண்டு எனக்கு விடுதலை தர ஒரு தெய்வம் உண்டு என்று உண்மையே நம்பி இந்த இரவரில் உடைய சன்னிதானத்தில் வந்து உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய கண்ணிலிருந்தும் கண்ணீரை துடைப்பீராக, பலனாய் மாற்றுவீராக. வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வாழ்க்கையின் போராட்டங்களை பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீர் தருவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா. அப்பா இதோ எல்லாரோடும் நாங்கள் இணைந்து கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா நாங்கள் நன்றி சொல்லி, நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் என்றும், நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமும் என்றும், உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும், உம்மை பிரிந்து எங்களுக்கு வாழ்வு இல்லை ஜீவனில்லை என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இராது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம், உம்மை நாடி தேடுகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். இஸ்ராயலை ஆசீர்வதிப்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி அப்பா உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் சிறுமையற்றவர்கள், நாங்கள் ஏழைகள், அப்பா நீரே எங்களுக்கு துணை, எங்களை விடுவிக்கிறவர் நீர் ஒருவரே என்று சொல்லி திருப்பாடல் 75 நாங்கள் வாசிக்கிறது போல நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உயிரோடு பறிக்க தேடுவோர் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உலகமும் உலகத்திற்கு காரியங்களும் உம்முடைய அப்பா எங்களை உம்முடைய அன்பிலிருந்து பிரித்தாலும் அப்பா நீர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நீர் எங்களை தேடி வருகிறீர். அப்பா கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்று திருப்பாடல் 69:32-33 நாங்கள் வாசிக்கின்றோமே. ஆமாண்டவரை, உம்மை நாடி தேடுகிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உள்ளங்களையும் நீர் ஊக்குவிக்கிற கடவுள், எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிற கடவுள், சிறைப்பட்ட
உம்முடைய மக்களை நீர் ஒரு நாளும் புறக்கணிக்காத கடவுளப்பா. வானமும் மையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் உம்மை புகழட்டும் என்று சொல்லி அப்பா உமையே நாங்கள் புகழ்ந்து ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி உமக்குரிய துதிகன மகிமை ஆராதனை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பேரன்புனால உம்முடைய பேரன்புனால நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறீர் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் குடும்ப போராட்டங்களுக்காகவும் கஷ்ட நஷ்டங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே இயேசு ராஜாவே பரிசுத்தாவியானவரே நாங்கள் உம்மை மகிழ்கிறோம் ஐயா. அப்பா இதோ இன்று நல்லும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து லாத்திரன் பேராலய நேர்ந்தழைப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அப்பா இன்று நல்லும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உம்முடைய ஜீவன் தருகிற வாழ்வு தருகின்ற அப்பா சுகம் தருகின்ற உம்முடைய வார்த்தையினால் அன்று எங்களோடு கூட பேசுகின்றீர். அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தங்களுக்காக இன்று நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஏதோ ஆண்டவரே காலமும் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒழிக்கும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ராஜா பாடுவது போல நாங்களும் கூட பாடுகிறோம். எப்பொழுதும் என்னாலும் உம்முடைய புகழ் எங்கள் நாவில் ஒழிக்கும். உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை அன்பு செய்வதற்கும் உம்மோடு நடப்பதற்குமே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவே இந்த இரவு வேளையில் எல்லா வானத்துதர்களோடு தாய் கன்னிமரியாளோடு எல்லா புனித கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு பரலோக சேனையோடு இணைந்து கொண்டு பாளையம் இறங்கி இயேசுவா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்ற எங்கள் கடவுள் நீர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். ஆமாண்டவரே இந்த லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் ஆலயம் என்று சொன்னால் ஆன்மாக்கள் அப்பா உம்மில் இரண்டர கலக்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆலயத்தில் தான் உமக்கும் மனிதர்களாகி எங்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவு ஏற்படுவதை நாங்கள் உணர்கிறோம். அங்கேதான் மனிதன் தன்னுடைய கவலையை மறந்து அமைதியில் உம்மோடு இளைப்பாருகிறான் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அம்மப்பா ஆலயங்கள் நீர் உம்முடைய இரக்கத்தோடும் உம்முடைய காருண்யத்தோடும் உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற மகாபரிசுத்தம் உள்ள இடமையா. அப்பா உம்முடைய அருளும் இரக்கமும் பொங்கி வழிகின்ற ஒரு இல்லிடமாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற உடைய திவ்ய கரு நற்கருணையினுடைய பிரசனமும் எங்களுக்கு உணர்த்துகிறதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே. அப்பா இறைவாக்கின் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட என்ற முதல் வாசகத்தில் கோவிலிருந்து வரும் தண்ணீர் பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்களில் வாழும், அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும், ஏனெனில் தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும், அது பாய இடமெல்லாம் உயிர் வாழும் என்று சொல்லி நாங்கள் படிக்கின்றோம். ஆமாண்டியா கோவிலிருந்து வரும் தண்ணீரை அப்பா உம்முடைய அருளாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நச்செய்தி வாசகத்திலும் கூட நீர் எருசலேம் ஆலயத்தை தந்தையின் வெள்ளம் என்று அழைக்கின்றீர். அதனால்தான் அவ்வாலயத்தில் வாணிபம் செய்தவர்கள் எல்லாம் நீர் விரட்டி அடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆலயத்தின் மதிப்பையும் பெருமையும் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஐயா. ஏனென்றால் ஆலயம் தான் எங்களுடைய வாழ்வின் ஆற்றலின் ஊற்று. அம்மாண்டவரை சோர்ந்து போகும் நேரமெல்லாம் பயந்து போகும் நேரமெல்லாம் வாழ்க்கை பிரச்சனைகள் எங்களுடைய மட்டுமீறி சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய ஆலய வந்து எங்களுடைய இருதயங்களை ஊற்றி நாங்கள் செபித்து புதிய ஆற்றலாலும் புதிய பலனாலும் நாங்கள் இடைகட்டப்படுகிறோம் ஐயா. அப்பா இறையலார்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுகின்ற புனித துய தாமஸ் அக்வீனாஸ் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏதோ நீர் பேசிக்கொண்டார், அவரோடு கூட பேசினீர், அவரோடு கூட பேசி ஆண்டவரே உம்முடைய காட்சிகளை அவரோடு கூட நீர் வெளிப்படுத்தினீர். ஆமாண்டவரே ஒரு நாள் இரவு அவர் நப்ளஸ் என்ற இடத்தில் இருந்த டொமினிக்கன் ஆலயத்தில் உம்மிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடலானது பூமியை விட்டு சென்று உயரத்தில் இருக்கிறதை தற்செயலாக அங்கு வந்த ஆலய பணியாளர் ஒருவர் பார்க்கின்றார். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்நேரத்தில் நீர் அவரோடு கூட பேசுவதை அவர் உணர்கிறார். அக்வினாஸ் நீ திருச்சபைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்திருக்கிறாய், அதனால் உனக்கு நான் ஒரு பரிசினை தரப்போகிறேன், என்ன பரிசு வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன் என்று நீர் சொன்ன பொழுது ஆண்டவரே எனக்கு உம்மை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி பதில் கூறுவதை அவர் கேட்டபொழுது இதோ எல்லையில்லா ஆனந்தத்தை அடைகிறார் என்று அவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே உம்முடைய திருச்சந்நிதியில் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அடையும் ஆறுதலும் மகிழ்ச்சியையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்பதற்கு இந்த தாமஸ் அக்வினாஸ் வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சாட்சியின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம்.
உம்முடைய பிரசன்னத்தில் தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய பிரசன்னத்தில் தான் எங்களுக்கு நிறைவான ஆனந்தம் உண்டு என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட என்று 2 வசனத்திலும் கூட, இதோ எங்களுடைய உடல் கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் இதோ எங்களுக்குள்ள குடியிருக்கிறார் என்றும் சொல்லி புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதோ எங்களுடைய உள்ளம், எங்களுடைய உடல், எங்களுடைய ஆன்மா, இதோ இதில் நீர் வாழ்கின்றீர். உமக்கு சொந்தமானது இந்த உடலும் உள்ளமும் ஆன்மாவும். நீர் ஒருவரே எங்களுள் குடியிருந்து, நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்து, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக வாழ இந்த ஜப வேலையில் எங்களை தாழ்த்தி எடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆலயமாகி எங்கள் உடல்ல, எங்கள் உள்ளத்துல, எங்கள் ஆவியில நீர் தங்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியா எங்களை ஒவ்வொரு நாளும் படைத்து ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் உன்னதமும் உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, உமக்குகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க தேவையான விசேஷித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் கொடைகளினாலும் கனிகளினாலும் எங்களை நிரப்புவதற்காக இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக, ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பலவீனங்களையும் அகற்றிவிட்டு, இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளையும் அகற்றிவிட்டு, நிறைவேறப்படாத ஆசைகளினால இதோ மனம் சோர்ந்து இருக்கிற, என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என் கண்ணீர் துடைக்கப்படவில்லை, என் குடும்பத்தில் இன்னும் அருமை, என் குடும்பத்தில் நான் விரும்புகிற சமாதானம் இல்லை, என் கணவன் மனைவி பிள்ளைகளோடு உறவில விரிசல்கள் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளுடைய கண்ணீரை துடைக்க, கழிப்பாய் மாற்ற இந்த இரவு வேளையில் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக. அப்பா, மனபாரங்களோடு சோர்வுகளோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள், உறக்கம் வராமல் படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், அடுத்த நாள் தேவைகளை குறித்து விடிந்தால் என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயத்தோடு கலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், மனிதர்களுடைய அப்பா அவதூறான வார்த்தைகளினால காயப்பட்டிருக்கிற பிள்ளைகள், நிந்தை அவமானத்திற்கு உள்ளாயிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் இணைந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு விண்ணப்பத்திற்காக, வாஞ்சைக்காக, எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறப்பட வேண்டும் என்பதற்காக அப்பா, நம்பிக்கையோடு உமோடு கூட இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மகளுடைய விண்ணப்பமும் உம்மை நோக்கி எழுவதாக, உடைய பலிப்பிடத்திலிருந்து பதில் வருவதாக. பிள்ளைகள் யாவரும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி உமக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக மாறுவார்களாக, உலகிற்கு ஒளியாக, உலகிற்கு உப்பாக மாறுவார்களாக, அதே அநேகரை உம்மிடம் கொண்டு வந்து சேருகிற சாட்சிகளாய் அவர்கள் மாறுவார்களாக. அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, விண்ணப்பங்களோடு, எண்ணங்களோடு, இயக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஈச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.